எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் பேசினால எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குரூப் 4 2018 கவுன்சிலிங் வந்து நம்ம இப்போ அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்ஸ்மேன் விஏஓக்கான கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா 31 நாள் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 611 தான் வந்து இன்னும் அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு மெமோ கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன் சிவி, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த லாகின்குள்ளே போனீங்கன்னா, ஸோ இதை நான் வந்து இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த வியூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, டைப்பிஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வியூ அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? இந்த வியூ அப்படிங்கிறத டைப்பிஸ்ட்டு நேராகிறது கிளிக் பண்ணுங்கள். டேட் வந்து பார்த்திங்கன்னா 21/1/2019 8/2/2019 வரைக்கும் கவுன்சிலிங்கான இது டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்க்கு டேட் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வியூங்கிற பட்டனை அமுக்குனிங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ எழுத்து தேர்வு நடைபெற்ற நாள் வந்து 11/2/2018. ஸோ இந்த பதிவு எண் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கான இது இருக்கா அப்படின்னு காட்டும், அதாவது தட்டச்சர். நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கான இது வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான நம்பர் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து போகும். ஸோ உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டில் செலக்ட் ஆயிருந்தால் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, நான் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அவங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களோட தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி அதில் கொடுத்தவங்களுக்கு அந்த மெமோ கொடுப்பாங்க. ஸோ பிரிண்ட் அவுட் வந்து மறுபடியும் வரும், அதுக்கு டேபிள் நம்பர் எல்லாமே கொஞ்ச நாள் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்படி யாராவது நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி உங்களோட நம்பர் வந்து அதுக்கான இது இருந்தால் நீங்கள் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயிலுக்கு அனுப்பலாம், ஓகேங்களா? ஸோ இல்லைனா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம், நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, இது வந்து எல்லாருக்கும் என்ன தெரியல, சில பேருக்கு தெரில. நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற தெரியறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இது உதவும், ஓகேங்களா? இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.